தஞ்சையில் புதிய நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் அமலில் இருப்பதால் அனுமதி தரப்படாது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 66 இடங்களில் துளையிட்டு நிலக்கரி எடுக்க மத்திய அரசு முன்னதாக அறிவிப்பாணை வெளியிட்டது. குறிச்சி கோட்டை, பரமன்கோட்டை, கீழ்குறிச்சி, அண்டவி, கருப்பூரில் நிலக்கரி எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. தொடர்ந்து தஞ்சையின் ஒரத்தநாடு வட்டத்தில் 11 இடங்களில் நிலக்கரி எடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. பாதுகாப்பான வேளாண் மண்டல சட்டம் தஞ்சையில் அமலில் இருப்பதால் விவசாயிகள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இங்க வந்து இருக்க நிலக்கரி எல்லாம் எடுத்து நார்த் இந்தியா கொண்டு போறாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டை சுரண்டிக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்ல, கோதாவரியில இருந்து தண்ணியை திறந்து விடுறேன்னு சொல்றாரு அமித்ஷா சொன்னாரு, அதை செய்ய மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க இருக்க நிலக்கரி எல்லாம் தோண்டி நோண்டி தோண்டி எடுத்துட்டு பேர பாக்குறாங்க. இங்க நிலக்கரி எடுக்க எடுக்க கிட்டத்தட்ட 300-400 ஆழத்துல எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா இந்த தண்ணி இது வந்துடும், கடல்ல இருக்க உப்பு நீர் எல்லாம் உள்ள பூந்துரும், மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்காது. அது இல்லாம எல்லா வித வியாதிகளும் வர்றதுக்கு உண்டு இந்த புகை, நிலக்கரியுடைய புகை படப்பட. அதனால அப்படி அவங்க எடுக்க முயற்சி பண்ணா கூட இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாச்சு. அந்த பகுதியெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படை கொள்கையே. அந்த கொள்கையை மீறினால் நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து போராடுவோம். இந்நிலையில் ஆரம்பகட்ட ஆய்வுக்காக மட்டுமே இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளதாக மாநில அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு உண்மையிலேயே கனிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டாலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் அமலில் இருப்பதால் அனுமதி தரப்படாது எனவும் விவசாயிகள் கவலையடைய வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.